தச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன் கடந்து வருகிறார்கள். காசி ரவிச்சந்திரன், சினர்ஜி வின். அதாவது யானைகள் அப்படின்னாவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம்தான். ஏன் அப்படின்னா அதனுடைய அந்த பிரம்மாண்டமான சைஸும் அது நடந்து வர அந்த தோற்றமும் அந்த மணியும் இப்படி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரெண்டாவது இந்த யானை பற்றிய பழமொழி அப்படின்னு சொன்னாவே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம், யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன், இப்படி ஏகப்பட்ட பழமொழிகள் யானை பற்றிய தகவல்கள் ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த வகையில் நம்ம இந்தியாவிலேயே மிக மிக உயரமான யானை, ஒரு யானை அப்படின்னா அதிகபட்சமாக கிட்டத்தட்ட வந்து 3 மீட்டர் தான் இருக்கும். ஆனால் அதை விட உயரம் 3 மீட்டர் 21 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக உயரமான ஒரு யானை தான் இந்த தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன் அப்படிங்கிறது தான். அந்த யானையுடைய ஒரு முழு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் அற்புதமாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்மளுடைய சேனல் வந்து சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. பண்ணலைன்னாலும் இந்த வீடியோ முடிஞ்சோன்னா நிச்சயமாக பண்ணுங்கள். முழு தகவலையும் நம்ம பார்க்கலாம். தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன், பாம்பாடி ராஜன், சிறக்கால் காளிதாசன், திருக்கடவூர் சிவராஜு, மங்களம் குன்னு கர்ணன், புதுப்பள்ளி கேசவன், உட்டோலி ஆனந்தன், சரி சார் இவங்கெல்லாம் யார் சார் அப்படிங்கிறீங்களா, இவங்கெல்லாம் கேரளாவுடைய மிக மிக பிரபலமான யானைகள். அங்கே வந்துட்டு ஒரு கேரளாக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இந்த தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன் யானை தெரியுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். 95% ஆட்கள் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேரளாவில் வந்து யானைகள் மேலே ஒரு பிரியம், யானைகள் மேலே அவங்களுக்கு ஒரு அபிமானம். அதுலேயும் நான் சொன்ன இந்த வரிசையான இந்த யானைகளுக்கு அங்கே ஏகப்பட்ட ரசிகர் மன்றங்களே இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்க ரசிகர் மன்றம் மாதிரி கேரளாலையும் அவர் மம்புட்டிக்கும் மோகன்லாலுக்கும் ரசிகர் மன்றம் இருக்காங்க. ஆனால் அதை விட பல ரசிகர் மன்றங்கள் இந்த யானைகளுக்கு தான் இருக்குது. குறிப்பாக தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரனுக்கு மிக பிரம்மாண்டமான ரசிகர் பட்டாளமே அங்கே இருக்காங்க. இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, அது வந்து செல்லமாக ராமன், ஏக சத்ராதிபதி, ஏக பத்ரன், இப்படி ஏகப்பட்ட பட்ட பேரும் வச்சுருக்காங்க. எல்லா அதுக்கு காரணம் வந்துட்டு அந்த ஒரே ராஜா, யுனீக் ராஜா, இவர் தான் தன்னிகர் இல்லாத ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ராமன் வந்துட்டு அசாம் காட்டில் இருந்து இவரை வந்து விலக்கி வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து அந்த தெச்சிக்கோட்டுக்காவு அந்த கோயில் தேவஸ்தானம் வந்து கொண்டு வந்து இந்த கோயில் விழாக்கு திருவிழாவுக்கு பயன்படுத்துறதுக்காக இவங்க ஏற்பாடு செஞ்சாங்க. நீங்கள் வந்து ஒரு இதை பார்த்துருக்கீங்களா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து பெண் யானைகளை தான் முக்கால்வாசி இங்கே வளர்ப்பாங்க. கேரளாவில் வந்து ஆண் யானைகளையும் வளர்க்குறாங்க. சரி, எந்த ஊரில் எந்த யானை இருந்தாலும் சரிங்க, நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளவு மொழிகள் பேசப்படுகிறது இருந்தாலும் யானையை பயிற்றுவிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மொழி வந்து 2 மொழி தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒன்று வந்து உருது, இன்னொன்று வந்து மலையாளம். இப்போ நம்ம ஊர் கோயிலில் கூட நீங்கள் வந்து நிச்சயமாக பார்த்துருக்கலாம், யாராவது கோயிலில் அந்த பாகன் வந்துட்டு யானைகிட்ட வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லவே மாட்டார், இவட வரும் அப்படி தான் சொல்லுவார். அதுக்கு காரணம் அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய மொழி வந்து அந்த மலையாளம் தான். இங்கே பொதுவாக சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே சொல்லுவாங்க, எல்லா அம்சங்களும் பொருந்தவங்களும் அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி யானைக்கு வந்துட்டு கஜ லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கஜ லட்சணம் பொருந்திய அற்புதமான யானை தான் இந்த தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன். யானை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாவே பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னாவில் தான் வந்து வாங்க முடியும். யானை சந்தைகள் வந்து அங்கே வருட வருடம் நடக்கும். இப்போ அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. அல்லது அசாமிலேருந்து நம்ம வாங்கலாம். இந்த 2 இடத்துலேருந்து தான் யானை குட்டியாக வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படி அசாம்லேருந்து வாங்கிட்டு வந்த யானை தான் இந்த ராமச்சந்திரன். சரி, இந்த ராமனுடைய பயோடேட்டாவை கொஞ்சம் பார்த்துருவோம். ஆண் யானை, பிறந்த வருடம் 1964, கேரளாவுக்கு வந்து சேர்ந்த வருடம் 1982, உரிமையாளர் தெச்சிக்கோட்டுக்காவு கோயில் தேவஸ்தானம், உயரம் இந்தியாவின் மிக மிக உயர்ந்த யானையின் உயரம், அதாவது 3 மீட்டர் 21 சென்டிமீட்டர், 10 அடி 4.5 இன்ச், வெயிட்டு 6000 கிலோ, வயது 57,
தண்டத்தின் நீளம் 75 சென்டிமீட்டர். சோஷியல் மீடியாவில் இதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உண்டுங்க. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இப்படி இதுக்கு பலாயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. யூடியூப்பில் வந்து இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்துச்சு அப்படின்னா மெயினாக கேரளாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து உடனடியாக பார்ப்பாங்க. மொபைல் பேக் கவர்ஸாக இருக்கட்டும், அல்லது கேலண்டாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையும் விளம்பரத்துலையும் அமோகமாக இருக்கும் இந்த ராமச்சந்திரன். அந்த பூரம் திருவிழாவில் வந்துட்டு அப்படியே ராமச்சந்திரன் தான் வந்து நடுவில் இருக்கார். ஏன் அப்படின்னா அதனுடைய ஹைட்டுக்காக அந்த முதல் மரியாதை. லெஃப்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 யானைகள் இருக்கும், ரைட்டில் ஒரு 20 யானைகள் இருக்கும். அப்போ அப்படி கம்பீரமாக அந்த கதவை திறப்பாங்க பாருங்கள். அந்த பெருமாளுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அங்கே வந்து நிற்கிற தோரணையும் அதுக்கு அவங்க கொடுக்குற அந்த அலப்பறை இருக்குது பாருங்கள், தாங்க முடியாது. அதாவது ஏகப்பட்ட ரசிகர்கள்பட்டாலும் அந்த சத்தமும் இதுவும் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம மக்களை மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு ரசிகர்களும் இதுக்கு வந்து பயங்கரமாக கைதட்டு ரசிப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த திருவிழா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு செய்யப்பட்ட அந்த அலங்காரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது மேலே போட்டிருந்த அந்த உடை அலங்காரங்கள், ஜோடனைகள், கழுத்து, காதலெல்லாம், நகைகள் எல்லாமே மிக மிக பிரம்மாண்டமாக இருக்குங்களா அந்த திருவிழாவை. அந்த திருவிழாவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் அந்த காளைகள் வந்து துன்புறுத்தப்படுகின்றன, இந்த மாடு முட்டி பல பேர் இறந்து போயிட்டாங்க, இப்படி பல்வேறு காரணங்கள்லாம் உண்டு. இருந்தாலும் ஏகப்பட்ட போராட்டம்லாம் இங்கே நடந்து அது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். அதன் பிறகு ஜல்லிக்கட்டு அந்த விழா வந்து வெற்றி பெற்று தற்போது வருட வருடம் தவளம் நடைபெற்று வருகிறது. அதுபோல் 2019 இந்த ராமனுக்கும் வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு தடை விதித்தது. அதுக்கு காரணம் வந்து ஒரு விழாவில் வந்து ராமன் வந்து மோதியதில் வந்து 2 பேர் உயிரிழந்துட்டாங்க. அதனால் அங்கே வந்து தடை விதித்தாங்க, அவ்வளோதான். கேரளா முழுவதும் ஒரே பரபரப்புங்க, போராட்டம், சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடிதடி மாதிரி தான். அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ராமச்சந்திரனுக்கு மட்டும் விதிக்கப்பட்ட தடை இல்லை, மொத்தம் நம்மளுடைய அந்த பாரம்பரியம் இருக்குல்ல அதற்கே வந்து ஒரு தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை பாகனங்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் எல்லாரும் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. ஒரு பெரிய சட்ட போராட்டமே நடந்து அதன் பிறகு மீண்டும் வந்து அந்த தடை உத்தரவானது வாபஸ் பெறப்பட்டு ராமன் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள ஆரம்பிச்சிச்சு. பொதுவாக வந்துட்டு இந்த யானைக்கு வந்து பலவிதமான சில போட்டி பொறாமை சண்டை சச்சரவு இருக்கும் பார்த்தீங்களா. சில பேர் வந்து இதுக்கு நிறைய ஆபத்துகளையும் ஏற்படுத்த முற்பட்டார்கள். அப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2015 சாப்பாட்டில் வந்து ஒருத்தர் வந்துட்டு கண்ணாடி துண்டுகள்லாம் கலந்து அந்த உணவு வைக்கிறவர் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டாரு. நல்ல வேளை அது வந்து கடைசி சமயத்தில் கண்டுபிடிச்சு அவருக்கும் தண்டனை கொடுத்தாங்க. இப்படி இதற்கு ஏகப்பட்ட துன்பங்கள் வந்ததும் உண்டு. அனைத்தையும் மீறி ஒரு அற்புதமாக வந்து ஜொலிக்கின்ற யானை அப்படின்னா அது தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன் தான். அந்த ஹைட்டு வெயிட்டில் மட்டும் இவர் வந்து நம்பர் ஒன் கிடையாது. ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னாலும் சரி, குறைஞ்சது வந்து 50,000 2,00,000 வரைக்கும் வாங்குது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு யானை தாங்க இது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரனை பற்றி முழு தகவலையும் பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு நிச்சயமாக நான் நினைக்கிறேன். அப்படி நிச்சயமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு லைக்கையும் தட்டி விட்டு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எஸ் ஆர்னோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. மற்றும் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். காசி ரவிச்சந்திரன், சினர்ஜி வின்.